யாழ் மாஸ்டர் யூடியூப் சேனல் ஊடாக மாணவர்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. அந்த அடிப்படையிலே மாணவர்களே, இந்த வார வினா தொகுதிகளுடன் சந்திக்கின்றேன். அந்த அடிப்படையிலே இந்த வார வினா தொகுதியின் முதலாவது வினாவை பாருங்க பிள்ளைகள். 158வது வினா, சங்கமித்தை இலங்கைக்கு வந்திறங்கிய இடம். உங்களுக்கு தெரியும், இது ஒரு வரலாற்று சம்பவம். இலங்கையில பௌத்த சமயம் அறிமுகப்படுத்தப்பட்ட காலப்பகுதி எங்களுக்கு தெரியும். தேவநம்பிதீசனுடைய ஆட்சி காலம், அது மஹிந்த தேரர் வாரர், அதனுடன் தொடர்புடையது. இதற்கு அடுத்தபடியாக மஹிந்த தேரருடைய சகோதரி சங்கமித்தை இலங்கைக்கு வாரா. அவ வரும்பொழுது ஒரு சிறப்புமிக்க ஒரு விடயத்தை கொண்டு வாரா. முதலாவது விடயம் உங்களுக்கு தெரியும், வெள்ளரசு மரம். இந்த வெள்ளரசு மரம் இலங்கையில் மிக புனிதமான ஒரு மரம். சரி, பௌத்தர்களுடைய, அதாவது சிங்கள பௌத்தர்களுடைய புனிதமான சின்னங்களில் ஒன்றாக இந்த வெள்ளரசு மரம் காணப்படுகின்றது. இலங்கைக்கு முதல் முதல் வெள்ளரசு மரத்தை கொண்டு வந்தவர் சங்கமித்தை. இந்த சங்கமித்தை வந்திறங்கிய இடம் வடக்கு மாகாணத்தில் இருக்குது. வடமாகாணம் யாழ்ப்பாணத்தினுடைய தலைப்பகுதியில இருக்கிற, இப்பொழுது காங்கேசந்துறை என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. ஆரம்பத்தில் அது ஜம்புகோளப்பட்டினம் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. நீங்க அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அதுக்குரிய ஒரு நினைவு சின்னம் வைக்கப்பட்டுள்ளது. சங்கமித்தையினுடைய சிலை வைக்கப்பட்டுள்ளது. ஒரு மரக்கலம் வைக்கப்பட்டுள்ளது அவ வந்த ஞாபகத்துக்கு. எனவே சங்கமித்தை வந்து இறங்கிய இடம் ஜம்புகோளப்பட்டினம். தற்பொழுது அது சொட்டன்போமா கேகேஸ் என்று அழைக்கப்படுகிறது, காங்கேசன் துறை. மகாவம்சம் ஜாரால் எழுதப்பட்டது, மகாநாம தேரர். மகாவம்சம் யாரால் எழுதப்பட்டது? மகாநாம தேரர். தோல் இசைக்கருவிக்கு ஒரு உதாரணம் கேட்டிருக்கிறார்கள். தோல் இசைக்கருவிக்கு உதாரணம் நிறைய இருக்குள். இசைக்கருவிகள் நீங்கள் தெரியும், துளை கருவிகள், தோல் கருவிகள், நரம்பு கருவிகள் என்று வகைப்படுத்துகின்றீர்கள். அந்த அடிப்படையில தோல் கருவிகள்ல நான் ஒரு பாரம்பரிய தோல் கருவி சொல்றேன், உடுக்கு. உடுக்கை என்று சொல்றது, உடுக்கை சிவனுடைய கையில் இருக்குது உடுக்கை. இல்லாட்டி நீங்கள் மிருதங்கம் சொல்லலாம் தோல் இசைக்கருவிக்கு. சரி, அப்படி நிறைய சொல்லிக்கொள்ளுங்க, போலாம், நீங்க அதை பார்த்துக்கொள்வோம். அடுத்தபடியாக பொருட்களுக்கு வழங்கப்படும் சர்வதேச குறியீடு என்று சொல்லி சொல்லியிருக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். சர்வதேச குறியீடுகள் இன்டர்நேஷனல் என்று தொடங்கவே நான் சர்வதேசம்னா இன்டர்நேஷனல். அப்ப இன்டர்நேஷனலுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஞாபகம் வச்சுக்கணும், ஐ. அப்ப ஐயோட உங்களுக்கு தெரியும் ஷார்ட் ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கணும், ஐஎஸ்ஓ. ஐஎஸ்ஓ சர்வதேச தர நிர்ணய குறியீடு. பொருட்களுக்கு இலங்கைக்கு இலங்கையில் வழங்கும் தர நிர்ணய குறியீடு சொன்ன பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் எஸ்எல்எஸ். இலங்கையில் வழங்கும் தர நிர்ணய குறியீடு எஸ்எல்எஸ். அதே மாதிரி இலங்கையில் வெளியிடப்பட்ட நாணய தாள்களில் பெறுமதி கூடியது, எங்களுக்கு தெரியும் பெறுமதி கூடியது என்ற புழக்கத்தில் உள்ளது. உங்களுக்கு தெரியும் ரூபாய் 5000 நாணயத்தாள், ரூபாய் 5000 நாணயத்தாள். இருந்தாலும் சில வரலாற்று சிறப்புமிக்க ஞாபகார்த்த விடயங்களை மையப்படுத்தி பெறுமதி கூடிய நாணயங்களை குற்றி நாணயங்களாகவும் தாழ் நாணயங்களாகவும் வெளியிடப்பட்டுள்ளது. அதையும் நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க. இலங்கையில் புழக்கத்தில் உள்ள அதிகூடிய பெறுமதி நாணயத்தால் 5000 அதை வழங்கிக்கொள்ளும். இலங்கையில் எத்தனையாம் ஆண்டு இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்படுது? எங்களுக்கு தெரியும் இலவச கல்வியின் தந்தை CWW கண்ணங்கரா. இவர் 1945 ஆண்டு இலவச கல்வியை அறிமுகப்படுத்தியதாக வரலாற்று தகவல்கள் கூறுகின்றது. 1945 இலங்கையில் இலவச பாடநூல் எப்போது வழங்கப்பட்டது? 1980 ஆண்டு இலங்கையின் இலவச பாடநூல் எப்போது வழங்கப்பட்டது? 1980 ஆண்டு. கற்களின் கீழ் வசிப்பிடம் அமைத்துக் கொள்ளும் பிராணி, கற்களுக்கு கீழே வசிப்பிடம், உங்களுக்கு தெரியும் தேள், மட்டத்தேள் போன்ற விஷயந்துக்கள் எல்லாம் கற்களின் கீழ் தங்களுடைய வசிப்பிடங்களை அமைத்துக் கொள்வார்கள். உள்ளந்தண்டி இல்லாத பிராணி மண்புழு. உள்ளந்தண்டி இல்லாத பிராணி மண்புழு நிறைய இருக்குது. நான் இதுல ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன். ஓட்டினுள் வாழும் பிராணி, ஓட்டினுள் என்று சொல்லி சொல்லியிருக்க, பாதுகாப்பு கவசமாக தங்களுடைய உடலை ஓடி ஓடி இருக்கும், உங்களுக்கு தெரியும் அது எல்லாருக்கும். ஆமை சொல்லலாம், நீங்கள் ஓட்டினுள் வசிக்கிறது ஆமை. நத்தையும் சொல்லலாம், நத்தை. உடலில் உள்ள முட்களை சிலிர்த்து காட்டி எதிரிகளில் தப்பும் பிராணி. அதற்கு எதிரிகளிடம் தப்புறதுக்கு ஒவ்வொரு பிராணிகள் ஒவ்வொரு உக்திகளை கையாளும். சரியா, அந்த அடிப்படையில தன்னிடம் இருக்கிற அந்த முள்களை சிலிர்த்து காட்டி எதிரிகளை தப்பு. முள்ளம் பன்றி, அதுக்கு விடை முள்ளம் பன்றி. கொடுக்கால் எதிரியை தாக்கும் பிராணி. கொடுக்கு என்பது பின்பக்கத்தில் கூர் மாதிரி இருக்கும், அதுகளுக்கு தெரியும் தேள், மட்டத்தேள் போன்றவற்றில அந்த கொடுக்கு இருக்கும், அது விஷத்தன்மை உடையது. இப்ப கொடுக்கால் எதிரியை தாக்கும் பிராணி தேளை நீங்க சொல்லலாம். இலங்கையின் தபால் சேவையின் சின்னம் உங்களுக்கு தெரியும், இலங்கையின் தபால் சேவையின் சின்னம் புறா. இந்த புறாவைத்தான் சின்னமாக வச்சிருக்கேன். ஆரம்ப காலத்துல தூதுக்கள் அனுப்புவதற்காக, தகவல்களை அனுப்புவதற்காக புறாவை பயன்படுத்தியதன் விளைவாக இது தபால் சின்னம் புறா வைத்திருக்கலாம் என்பது என்னுடைய ஊகம். இலங்கை, சாரி, வயல் வேலைகளில்
தேங்கு செய்யும் பூச்சிகளை அழிக்கும் பறவை செண்பகம் சொல்லலாம். செண்பகம் வயல்ல இருக்கிற பூச்சிகள் பிடிச்சு சாப்பிடும். காகமும் வயல்கள்ல தீங்கு செய்த பூச்சிகளை பிடிச்சு செண்பகத்தை நீங்க குறிப்பா பெயின் பெரும்பாலும் சொல்லலாம். நீங்க செண்பகம் பசுப்பாலை கொண்டு தயாரிக்கும் பொருட்கள் உங்களுக்கு தெரியும். சிறுவர்களாகிய நீங்கள் கட்டாயம் பசுப்பால் எடுத்துக்கொள்ளணும். அது ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு உணவு பொருள். அந்த அடிப்படையில பசுப்பாலை பயன்படுத்தி செய்யறது ஜோக்கட் தயிர் அப்படியான விஷயங்கள் எல்லாம் சீஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் பசுப்பாலை கொண்டு தயாரிக்கும். நீங்க கட்டாயம் வளர்ற பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுங்க. நுழம்பு கடியை தடுக்க உடலில் பூசிக்கொள்ளும் திரவம் சிட்டினெல்லா எண்ணெய் என்று சொல்றது. அது புல்லெண்ணெய் என்று சொல்லுவார்கள். அத குறிப்பாக இன்னும் சிறப்பாக சொல்லியிருக்க காவட்டம் புல்லெண்ணெய் என்றும் இதை சொல்லுவார்கள். அது பெரும்பாலும் பரிட்சை வினாத்தாள்கள்ல சிட்டினெல்லா எண்ணெய் என்ற விடைதான் கூடுதலாக உங்களுக்கு தெரிவிக்காக வருவது. நீங்கள் அந்த எண்ணெயை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இந்து சமுத்திரத்தின் முத்து என்று அழைக்கப்படுது. இந்து என்பது இன்று ஒன்றிருக்கு, அது இந்து சமுத்திரத்தின் முத்து. டெபினெட்லி உங்களுக்கு தெரியும் கட்டாயம் அது இலங்கை தான். இந்து சமுத்திரத்தின் முத்து இலங்கையில் உள்ள தீவுகள். இலங்கையில இலங்கை என்பதே ஒரு தீவு. அதுக்குள்ள குட்டி குட்டி தீவுகள் இருக்குது. பெரும்பாலும் இந்த குட்டி தீவுகள் மாணவர்களே வடமாகாண பகுதிகளில் தான் அதிக அளவு இருக்குது. உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல வந்து பாருங்க. குறிப்பாக பாருங்க வரலாற்று சிறப்பு மிக்க நைனா தீவு உங்களுக்கு தெரியும். அது பௌத்தர்களுக்கும் சரி இந்துக்கும் சரி அது சிறப்பு மிக்க ஒரு தீவு. நைனா தீவு சொல்லலாம். நெடுந்தீவு, புங்குடு தீவு, அனல தீவு போன தீவுகள் எல்லாம் இலங்கையில இருக்கிற தீவுகள். சரியோ? பம்பரகந்த நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது எங்க என்று சொன்னால் பதுளையில இருக்குது. பம்பரகந்த நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது பதுள டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. தேசப்படங்களில் காட்டுப்பகுதி எந்நிறத்தால் காட்டப்படும்? தேசப்படங்களில் காட்டுப்பகுதி எந்நிறத்தால் காட்டப்படும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியணும். தேசப்படங்களில் காட்டுப்பகுதி பச்சை நிறத்தில் காட்டப்படும். தேசப்படங்களில் காட்டுப்பகுதி பச்சை நிறத்தினால் காட்டப்படும். ரைட், அடுத்த வினாக செல்வோம். ஓகே மாணவர்களே, அடுத்த வினாவுக்கு செல்வோம். அந்த அடிப்படையிலே நான் கடந்த வினாவடை பகுதியில சொல்லியிருக்கல, இதுக்கு முன்னுள்ள வினாவில பம்பரகந்த நீர்வீழ்ச்சியை பற்றி சொல்லி இருந்தேன். இது வந்து இலங்கையின் பதுளை டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்துல இருக்குது. இலங்கையில இருக்கிற நீர்வீழ்ச்சிகளில் உயரமான நீர்வீழ்ச்சி பம்பரகந்த நீர்வீழ்ச்சி. அந்த அடிப்படையில இந்த பம்பரகந்த நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள நதி என்று தான் கேட்டிருக்கு. அந்த பம்பரகந்த நீர்வீழ்ச்சியில வந்து வளவகங்கை, வளவகங்கை பம்பரகந்த நீர்வீழ்ச்சி உட ஓயான்னு சொல்லப்படுற ஒரு நதியிலிருந்து ஒரு பகுதியாக வளவகங்கை. எனவே பம்பரகந்த நீர்வீழ்ச்சியில் அமைந்துள்ள நதி என்ன வளவகங்கை என்பதை நீங்கள் சரியான வழியாக கொடுத்துக் கொள்ள முடியும். ரைட், ஓகே. அப்ப நாங்க இந்த இதுல இருக்கிற கேள்விக்கு செல்வோம். இதுல இருக்கிற கேள்வியை பாருங்க பிள்ளையே. இதுல இருக்கிற கேள்வியை அடிப்படையாக கொண்டு பார்க்க 179வது வினா கழனி கங்கை கடலுடன் கலக்கும் இடம் எங்களுக்கு தெரியும். இலங்கையில கேபிட்டல் சிட்டி, இலங்கையில தலைநகரம் கொழும்பு. கழனி கங்கை கடலுடன் கலக்கும் இடம் கொழும்பு. தெற்கு அடிவானில் தோன்றும் உடுத்தொகுதி என்றால் நிச்சயமாக தெற்கு என்ற விஷயம் தென் என்ற விஷயத்தோட தொடர்புடைய தென் சிலுவை. சரி, அப்ப இயேசு கிறிஸ்துவினை மையப்படுத்தி சிலுவை என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். அதுவே அந்த சிலுவை வடிவில் இருக்கிறபடியால் அது தெற்கு வானத்தில் இருக்கிறபடியால் தென் சிலுவை என்று அழைக்கிறார்கள். இலங்கைக்கு கிடைக்கும் மலைவீழ்ச்சிகளில் ஒன்று உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நீங்க சிறுவர்கள் மலைவீழ்ச்சியை பற்றி பெரிய வகுப்பில் படிப்பீங்கள். மலைவீழ்ச்சி எப்படி வருகுது, நீரியல் வட்டம் போன்ற விடயங்கள் பிற படிப்பீங்கள். இப்ப நான் சொன்னா அட்வான்ஸா போயிடும். ஆனா இலங்கைக்கு வர மலைவீழ்ச்சியின் பிரிவுகளை மட்டும் சொல்லுறேன் பிள்ளைகள். இலங்கைக்கு வந்து சூறாவளி மலை கிடைக்குது. சரியா? சூறாவளி மலை என்று சொல்லிட்டு சுழற்சியும் வேகத்தையும் கொண்ட காற்றோட பாரம்பரிய சூறாவளி மலை. அது நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க. அடுத்த சொல்றது பருவக்காற்று மலை சீசனுக்கு வாரது. வடகீழ் பருவக்காற்றம் மேலே வட பகுதியில் இருக்கிறார்கள். தென்மேல் பருவக்காற்றின் மூலம் கிடைக்குது. அது தென்மேல் பருவக்காற்று மழை. அப்ப பருவக்காற்று மழை சில நேரங்கள்ல கடற்கரையோரம் சார்ந்த பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு மாலை நேரங்கள்ல மழை கிடைக்கும். அது இருந்துட்டு பெய்யும். அது சொல்றது உகைப்பு மழை. சரியா? அப்ப சூறாவளி மழை, உகைப்பு மழை, அடுத்தது பருவக்காற்று மழை. இது பிரதானமாக இலங்கை கிடைக்கின்ற மழை வீழ்ச்சி. இதுல ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க குழந்தைகளே. ரைட், மகாவலி கங்கை கடலுடன் கலக்குமிடம் இலங்கையில நீளமான ஆறு மகாவலி கங்கை. இது ஹட்டன் சொல்லப்படுற மத்திய மலைநாடு சார்ந்த பகுதியில உற்பத்தியாகி பள்ளத்தாக்குகள் ஊடாக வளைந்து ஓடி திருகோணமலை கிழக்கு மாகாணத்தினுடைய திருகோணமலை கொட்டியார குடாவில் சங்கமிப்பதாக புவியியல் தகவல்கள் கூறுகின்றது. நீங்கள் அதையும் அறிஞ்சிருப்பீங்கள். சரி, அது சரி.
நன்னடத்தை சான்றிதழ் ஒரு ஆள் கரெக்டர் சர்டிபிகேட், அது உங்களுக்கு இப்போதைக்கு தேவைப்படாத குழந்தைகள், சிறுவர்கள் தானே நீங்கள். நீங்க வளர்ந்து பெரியவர்களாகி வேலைக்கு போகின்ற பொழுது உங்களுக்கு கரெக்டர் சர்டிபிகேட் இன்டர்வியூஸ் அது நேர்முக பரீட்சைகள் கேட்பார்கள். அந்த கரெக்டர் சர்டிபிகேட் எடுக்கிறதுக்கு நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய கிராமங்களில் இருக்கிற கிராம சேவகர் சொல்றது ஜிஎஸ் கிராம சேவகர்கிட்ட, சிங்களத்துல கிராம நிலதாரி என்று சொல்வார்கள், அவர்கிட்ட போய் நீங்கள் உங்களுடைய கரெக்டர் சர்டிபிகேட் நன்னடத்தை சான்றிதழை பெற்றுக்கொள்ள முடியும். கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்வது எங்களுக்கு தெரியுங்களா, அதை பாஸ்போர்ட் ஒரு நாட்டை விட்டு நீங்கள் இலங்கையை விட்டு போய் நாடுகளுக்கு செல்லும் பொழுது கட்டாயம் பாஸ்போர்ட் தேவை. அதை சொல்லுது குடிவரவு குடியகல்வு திணைக்கலாம், குடிவரவு குடியகல்வு திணைக்கலாம். காணாமல் போன அடையாள அட்டை உங்களுடைய ஐடென்டி கார்டு தொலைஞ்சிட்டு லாஸ்ட் ஆயிட்டு இல்லைங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய வேலை பிள்ளைகள் சின்னாக்களும் சரி என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுடைய உங்களுக்கு அருகில் உள்ள அதாவது உங்களுடைய வீட்டிற்கு அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய வேண்டும். முறைப்பாடு செய்யும் இடம் போலீஸ் நிலையம். காசோலை என்றை மாற்றுவது உங்களுக்கு தெரியும், உங்களுடைய அப்பாக்கள் சிலது பிசினஸ் அதில் ஏதாவது இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கேக்கல அவர்களுக்கு வருகின்ற அந்த காசோலையை சொற்றுமா இங்கிலீஷ்ல செக் என்று சொல்வார்கள். அந்த காசோலையை மாற்றுவதற்கு நீங்கள் நிச்சயமாக குழந்தைகளே வங்கி ஒன்றிற்குத்தான் செல்ல வேண்டும். காசோலை ஒன்றை மாற்றுவதற்கு செல்லும் இடம் வங்கி. மரப்பலகை வெட்டுவதற்கான அனுமதி பெற வேண்டும். உங்களுக்கு தெரியும் மரம் என்பது ஒரு முக்கியமான விஷயம். இந்த உலகத்தினை குளிர்ச்சி படுத்தி வைப்பதில உலகினுடைய இதயம் அல்லது உலகினுடைய நுரையீரல் சுவாசப்பை என்றெல்லாம் அழைப்பது இந்த மரங்களைத்தான். அது இல்லை என்று சொன்னால் நிச்சயமா உங்களுக்கு தெரியும் பல்வேறுபட்ட சூழல் சமநிலைகள் ஏற்படும் பண்ணிகள் பிரச்சனைகள் உருவாகும். அந்த அடிப்படையில மரங்கள் முக்கியமானவை. எனவே மரங்கள் வெட்டுவதை அனாவசியமாக தவிர்த்துக் கொள்வதற்காக இலங்கை அரசாங்கம் சரி உலகினுடைய அரசாங்கங்களும் சரி என்ன செய்யணும் சொன்னா சட்டங்களை கொண்டு வந்திருக்குது. இலங்கையை பொறுத்தவரைக்கும் இலங்கையில நீங்கள் ஒரு மரம் வெட்ட போறீங்க, ஒரு பாரிய மரம் ஒன்றை வெட்ட போறீங்க சொன்னா நிச்சயமாக அனுமதி ஒன்றை பெற வேண்டும். அது பெறுவதற்காக நீங்கள் உங்களுடைய பிரதேசத்தில் உள்ள பிரதேச செயலகத்தின் அனுமதி பெறும் பிரதேச செயலகத்தினுடைய அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக அறிவிக்கும் இலக்கம். எனவே சிறுவர்கள் என்று சொல்லிக்கல் இலங்கையில 18 வயசுக்கு குறைந்தவர்கள் எல்லாரும் சிறுவர்கள். அந்த அடிப்படையில் அந்த சிறுவர்களை பாதுகாப்பதற்காக இலங்கையில் பல்வேறு இலங்கையில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில பல்வேறுபட்ட நிறுவனங்கள் இருக்குது. இலங்கையில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில பல்வேறுபட்ட நிறுவனம் சார் அமைத்து இருக்குது. அந்த அடிப்படையில் இலங்கையில சிறுவர்கள் தொடர்பாக அது குறிப்பாக நீங்கள் எங்களுடைய புலமை பரிசிலோடு தொடர்புடையவர்கள் எல்லாரும் சிறுவர்கள் குழந்தைகள் ஏதாவது உங்களுக்கு உடல் ரீதியாக உள்ள ரீதியாக துன்புறுத்தல்கள் ஏற்பட்டால் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு முதல்ல அறிவிக்கணும், உங்களுடைய வகுப்பாசிரியருக்கு அறிவிக்கணும். அதை விட உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய வளர்ந்தவர்களிடம் இது சம்பந்தமாக நீங்கள் சொல்ல வேண்டும். அவர்கள் அல்லது நீங்கள் சரி பாதுகாப்பானவர்களாக இருக்கும் பொழுது உடனே ஒரு இலங்கையில் அவசர தொலைபேசி இலக்கம் இருக்குது உங்களுக்கு தெரியும் 1929 அப்படி ஞாபகம் வச்சிருக்கலாம். இல்லாட்டி 1929 இல்லாட்டி இன்னும் 1929 அப்படி நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கொள்வோம். இது சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக இலங்கையில் அறிவிக்கப்படுகின்ற இலக்கமாக இருக்கு. ரைட், அடுத்த வீணாக்கு போவோம் பிள்ளைகள். சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் தொடர்பாக அறிவிக்கும் இலக்கம். உங்களுக்கு தெரியும் நீங்க பாடசாலை செல்லும் பொழுதோ அல்லது இல்லது எங்கேயும் செல்லும் பொழுது வழியில ஏதாவது வெடிக்காதபடி பொருட்கள் அல்லது சந்தேகத்திற்கிடமாக பொருட்கள் ஏதாவது இருந்தால் உடனே நீங்கள் 119 அடித்தால் உடனடியாக வந்து அது பக்கத்தில் உள்ள உங்களுடைய காவல்துறையின் யாரோ அது தொடர்பு ஏற்படுத்தி உடனடியாக வந்து அதை எடுத்துக்கொள்வார்கள். குறிப்பாக இந்த வெடிக்காதபடி பொருட்கள் தொடர்பான விடயங்கள்ல தெளிவாக இருக்கணும் சொல்லுவார்கள். ஓகே மாணவர்களை, அடுத்தவை நான் பாருங்க. அதிவேக நெடுஞ்சாலை விபத்துக்களை அறிவிக்கும் இலக்கம் என்று சொல்லி சொல்லிக்கல உங்களுக்கு தெரியும் அதிவேக நெடுஞ்சாலைகள் என்று சொல்லிக்கல தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை கட்டுநாயக்காக போய்க்கல நீங்கள் கூடுதலாக பாப்பீங்களே என்ன பகுதி மக்கள் கட்டுநாயக்காக போய்க்கல நீங்கள் அது கூடுதலாக பார்க்கக்கூடியதான் இருக்கும். தெற்கு அடிவாக கட்டுநாயக்கா போன்றவர்கள் அதிவேக நெடுஞ்சாலைகளுடன் தொடர்புடையது. எனவே அதிவேக நெடுஞ்சாலையில குறிப்பிட்ட வேகத்துக்கு மேல சென்று கொண்டிருப்பதால யாத்திரிய விபத்துக்கள் ஏற்பட்டால் அறிவிக்க வேண்டிய இலக்கம் 1969 1969 69 போன்ற நம்பதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும் 1969 1969 1969 அரசாங்க தகவல்களை பெற்றுக்கொள்ளும் இலக்கம் அதாவது அரசாங்க தகவல்களை பெற்றுக்கொள்ளும் இலக்கம் 1919 1919 1919 1919 1919 ரைட். ஓகே குழந்தைகளை, அடுத்த கேள்விக்கு போறோம். அடுத்த கேள்வி உள்நாட்டு முத்துரை ஒன்றினுடைய பெருமதி. அப்ப உள்நாட்டு முத்துரை என்று சொல்லி சொல்லிக்கல இல்ல தபாலோடு தொடர்புடைய சில வினாக்கள் விரைக்கல பிள்ளைகள் உங்களுக்கு கேட்பின திறந்த கடிதம் ஒன்றினுடைய இலங்கையில திறந்த கடிதம் ஒன்றை அனுப்புவதற்காக எவ்வளவு பெருமதி சொன்னா அது 10 ரூபாய். அதே மாதிரி தபால் அட்டை ஒன்றினுடைய பெருமதி 12 ரூபாய் 50 சதம்.
அதே மாதிரி உள்நாட்டு முத்திரை ஒன்றினுடைய பெறுமதி ₹15. நீங்கள் ஒரு பதிவு தபால் ஒன்றை விரைவாக அனுப்ப போறீங்களான்னு சொன்னால் ₹45. இவ்வாறு தபாலுடன் தொடர்புடைய கேள்விகள் உங்களுக்கு வரலாம், அதை நீங்க குறிப்பிடுத்துக் கொள்ளுங்க. அந்த அடிப்படையில் அடுத்தது புத்தகம் ஒன்றிற்கு வழங்கப்படுகின்ற சர்வதேச தர சான்றிதழ் சொல்லி சொல்லுங்க, ISBN என்று சொல்லி அதை குறிப்பிடுவார்கள். தற்போது இலங்கையில் பாவனையில் உள்ள தொலைபேசி ஒன்றிற்குரிய இலக்கங்கள் எத்தனை என்று சொல்லி சொல்லியிருக்கலாம். அது நிலையான தொலைபேசி லேண்ட்போனா இருக்கலாம், அல்லது கை தொலைபேசி மொபைல் போன் கேன்போனா இருக்கலாம். அந்த தொலைபேசி இலக்கங்களினுடைய எண்ணிக்கை, அந்த டிஜிட்டல் எண்ணிக்கை பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளூர் தொலைபேசியினுடைய 10 நம்பர் இருக்குமா இல்ல சரியா? இல்ல 10 நம்பர், அது இலக்கங்கள் எத்தனை சொன்னால் 10. பிஹெச்ஐ என்று சுருக்கமாக அழைக்கப்படுகிறவர் தமிழ்ல நீங்கள் உங்களுக்கு தெரியும், பொது சுகாதார பரிசோதகர். உங்களுடைய ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் ஒரு பொது சுகாதார பரிசோதகர் இருப்ப இந்த கோவிட் தொற்று காலங்களிலே மிகவும் அரும்பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சார்ந்தவர்கள் சுகாதாரத்துறையினர். அந்த அடிப்படையில பொது சுகாதார உத்தியோகத்தர்களுக்கு எங்களுடைய யாழ் மாச குடும்பம் சார்பாக இந்த நேரத்தில் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக உணவாக பயன்படுத்தும் வித்து உங்களுக்கு தெரியும், கட்டாயம் சிறுவர்களாகிய நீங்கள் உணவாக பயன்படும் வித்துக்களை சாப்பிடணும். கவுப்பி கடலையா இருக்கலாம், பயரா இருக்கலாம், இவை வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள், எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், நீரினால் பரவும் வித்துக்கள், வித்துக்கள் பரவலடைய முறைகள் நிறைய இருக்கு பிள்ளைகள், அதை பற்றி படிச்சு கொள்ளுங்க. அந்த அடிப்படையில் நீரால பரவும், காற்றால பரவும், விலங்குகளால பரவும், வெடித்து பரவும், இப்படி இருக்கு. அந்த அடிப்படையில நாங்க கேட்ட கேள்வி, இப்ப நீரினால பரவுற வித்து, நீரினால பரவுற வித்து நீங்க தேங்காய் சொல்லலாம், இல்லது தாமரை வித்து சொல்லலாம், அல்லது ரப்பர் சொல்லலாம். ரைட், காற்றினால் பரவும் வித்துன்னு சொல்லி சொல்லிக்கல, உங்களுக்கு தெரியும் காற்றினால பரவுற பருத்தி பஞ்சா இருக்கலாம் சரி, இல்ல இல்லாட்டி தணக்கா இருக்கலாம் சரி, எண்ணெயா இருக்கலாம் சரி, மகோகனியா இருக்கலாம், இப்படியான சில வித்துக்களை என்ன செய்யும் சொன்னா காற்றினால பரவும் வித்துக்களுக்கு உதாரணமாக சொல்லலாம். வெடித்து பரவும் வித்துக்கு வெளி பரவன்னு சொல்லி ஒன்றது, சின்ன வயசுல விளையாடுவீங்கள், நீங்க ஸ்கூலுக்கு போயிருக்கோ இல்லாட்டி தனியார் ரோப்பலுக்கு போயிருக்கோ செல்லும் வழியில இந்த வெடி பரவன் இருந்தா அதை நீங்கள் எடுத்து என்ன நோமலை சீயை தொட்டு அது விளையாடுற சிறுவர்களுக்கு அந்த விளையாட்டு இருக்கு சரி. நானும் சின்ன வயசுல இருக்கேன் அப்படி விளையாடிக்கோ. அது வெடித்து பரவும் வித்துக்கள் உண்டு, வெடி பலவனை சொல்லலாம் நீங்கள். அடுத்ததாக இல்லாட்டி இது சொல்லலாம் நீங்கள், பேல்சம் சொல்லி அழைக்கிறது, பேல்சம் கண்டு அதுக்கு காசித்தும்மை, ரைட், அதுக்கு பேர் வந்து காசித்தும்மை, அதுவும் வெடித்து பரவும், ரைட், வெடி பரவன் காசித்தும்மை, ரைட். இதுவரை 199 வினாக்கள் வரை பார்த்திருக்கின்றோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நான் 50-50 வினாக்கள் உங்களுடைய இந்த கோவிட் தொற்று காலங்களில் வீட்டிலிருந்து சுயமாக கற்பதற்கு உங்களுடைய பாடப்பிறப்பிற்கு தேவையான ஆசிரியர் கைநூலிருந்து தொகுத்த இந்த வினாக்களை தந்து கொண்டிருப்பேன். தொடர்ந்து நீங்கள் யாழ் மாஸ்டர் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த அடிப்படையிலே எங்களுடைய யாழ் மாஸ்டர் குழுமத்திற்கு அடிக்கடி புதிய புதிய தகவல்களையும் திருத்தங்களையும் சொல்லிக் கொண்டிருப்பவர் எங்களுடைய கண்டியிலிருந்து நிஷாரா என்று சொல்லப்படுற சுரேஷ் ஆசிரியர், அவருக்கு எங்களுடைய யாழ் மாஸ்டர் யூடியூப் சேனலுடாக மீண்டும் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு தொடர்ந்து யாழ் மாஸ்டர் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். கல்வியால் ஒன்றுணைவோம், எங்களுடைய நல்லது எதிர்கால சமூகத்தை உருவாக்குவோம். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.